Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 7 of PGTRB and we are discussing Commonwealth Literature. And in this session, we will discuss the poem Australia, written by A.D. Hope. Okay. Now coming to A.D. Hope. A.D. Hope is a very prominent Australian poet who was known for his elegies and satires. Okay, you were a writer of elegies and satires. This man lived between 1907 to 2000, and we find that this person, okay, had a satirical approach. It's a satirical approach. What do you mean by satirical approach? Mocking at something. To mock at something. Here, he is mocking at the idea that Australia is civilized. In this poem, A.D. Hope is criticizing the idea that Australia is a civilized nation. He is trying to question it. Australia unmayagave ஒரு சிவிலைஸ்டு நேஷனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புகிறார். ஏன் அப்படி கேள்வி எழுப்புறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலி ஏடி ஹோப் இஸ் சீன் ஆஸ் அ டயஸ்போரா ரைட்டர். இஸ் சீன் ஆஸ் அ டயஸ்போரா ரைட்டர். அண்ட் வென் ஹி இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் அ டயஸ்போரா ரைட்டர், ஹி சஃபர்ஸ் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம், டபுள் கான்சியஸ்னஸ். ஓகே, டபுள் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது. டபுள் கான்சியஸ்னஸ்னா என்ன அப்படின்னா, வேர் டு ஐ பிலாங் டு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இவர்கிட்ட இருக்கத்தான் செய்யுது. அவர் ஆஸ்திரேலியாவில் பிறந்து ஆஸ்திரேலியாவை பற்றி போயும் எழுதினாலும், ஹீ ஹேஸ் அ சஃபெக்ஷன் டு த நேஷன்ஸ் ஹி ஹேஸ் விசிட்டட் ஆர் த நேஷன்ஸ் வேர் ஹீ ஸ்டேட் ஃபார் சம் டைம். ஸோ ஹீ ஃபீல்ஸ் தட் ஹீ பிலாங் டு அனதர் நேஷன். And sometimes he feels that he belongs to Australia. அப்ப இருதலை கொல்லி அந்த எறும்பு எப்படி வந்து தவிக்குமோ அந்த மாதிரி இவருக்கும் அந்த கான்சியன்ஸே டிவைடடா இருக்கு. And sometimes he feels that his own country Australia is not much developed. He doesn't accept the fact that Australia is a civilized நேஷன். அதுதான் இந்த ஒரு போயத்துல நமக்கு சொல்ல போறாரு. சரி, இந்த போயம் எந்த கலெக்ஷன்ல இன்க்ளூட் ஆச்சு அப்படிங்கறத நமக்கு க்வெஸ்சனா வரும். இட் வாஸ் இன்க்ளூடட் இன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போயம்ஸ் டைட்டில் தி வாண்டரிங் ஐலண்ட்ஸ். தி பிரசன்ட் போயம் இஸ் ஃபவுண்ட் இன் திஸ் போயட்ரி கலெக்ஷன் கால்ட் தி வாண்டரிங் ஐலண்ட்ஸ், விச் அப்பியர்ட் இன் 1955. ஓகே, இது நமக்கு ரொம்ப தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா இதுல தான் நமக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அதர் தன் தட், திஸ் மேன் வாஸ் அ வெரி மெரிட்டோரியஸ் ரைட்டர் அண்ட் ஹி வாஸ் அவார்டட் மெனி பிரஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ், லைக் ஹி வாஸ் மேட் அ மெம்பர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் 1972. ஆஸ்திரேலியன் பட் ஹி வாஸ் மேட் த மெம்பர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் 1972. அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ அவார்டட் a companion of the order of the australia in 1981. அப்ப இவருக்கு வந்து what is more important is his affinity towards britain. அவர் பிரிட்டிஷ் அந்த பிரிட்டன் கிரேட் பிரிட்டன் மேல ரொம்ப அட்டாச்மென்ட் இருந்தது, ஆஸ்திரேலியா மேல கொஞ்சம் less அட்டாச்மென்ட் இருந்தது. அதனால தான் என்ன பண்றாரு அப்படின்னா, he is criticizing australia in this poem. Normally the world thinks about australia as a well-developed nation, well-civilized nation. ஆனா இங்க என்ன சொல்ல போறார் அப்படின்னா, he is going to present a contrasting image. According to A.D. Hope, Australia is a savage nation, is a dry nation. I'm putting it, according to A.D. Hope, Australia is a savage nation, barren nation. அப்படின்னா ஒரு வறண்ட கந்தம், அங்க வறட்சி மட்டும்தான் இருக்கு. There is no possibility of any sign of life. And இல்லையே சார், அங்க வந்து சிட்டிஸ் இருக்கே அப்படின்னா, those are exceptions sir.
தோஸ் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். பட் பியாண்ட் தட் அ வாஸ்ட் மெஜாரிட்டி இஸ் ஒன்லி டெசர்ட். நோ வெஜிடேஷன் கேன் க்ரோ இன் தட் டெசர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு நிறைய இமேஜஸ் கொடுக்க போறாரு. விஷுவல் இமேஜரி நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு இந்த போயத்துல. நவ் லெட்ஸ் கெட் இன் டு த போயம். When was the poem written? அப்படிங்கிற டேட்டாவும் நம்ம கிட்ட இருக்கு. த போயம் வாஸ் ரிட்டன் சம்வேர் இன் 1939. ஓகே, அண்ட் தென் இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1943 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இட் வாஸ் இன்க்ளூடட் இன் த அந்தாலஜி வாண்டரிங் ஐலண்ட் இன் த இயர் 1955. நவ் லுக் அட் த வே தி ஆத்தர் பிகின்ஸ் த போயம். ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லும் பொழுது, டோன்ட் திங்க் தட் ஆஸ்திரேலியா இஸ் அ வெரி கிரேட் நேஷன். It is a nation of tree, drab green and desolate grey. அது வந்து ரொம்ப கிரீனான ஒரு கான்டினென்ட் கிடையாது. It is not a green nation. It had trees, but how was the color of the tree? It was drab green. Drab na dull. It was dull green. Okay? And it was in desolate grey color, hopeless grey color. Hopeless gray. A gray means the trees are almost dying. Hey, appa anga iyarkai enbadu settu kondirukkira oru country. And then look at the description. He is giving another description. Australia was the field of modern wars. And how is it? It darkens her hills, which means it is filled with smoke. Okay, it is filled with smoke. Then, how does geographically Australia look like? This is a geographical description of Africa, Australia. Geographical description. How does it look like? Okay, geographical location. எப்படி இருக்கு அப்படின்னா, it appears like okay, the mythological being Sphinx. Egypt, Egyptian mythology, there is an image of a Sphinx. What do you mean by Sphinx? It's a mythological being which is found in the Egyptian desert. Okay? With a lion's, with the lion's body, with palm stretch, and the head of a human being. அப்படி இருக்கும் அந்த ஸ்பிங்ஸ். இப்படி படுத்திருக்கும் அது. இட்ஸ் நாட் அ ஃபுல்லி ஃபார்ம்ட் ஸ்ட்ரக்சர், இட் இஸ் ப்ரோக்கன் அண்ட் இட் இஸ் லையிங் ஹியர் அண்ட் தேர் அப்படின்னு ஆஸ்திரேலியா டிஸ்கிரைப் பண்றாரு. இட் இஸ் லைக் அ ப்ரோக்கன் ஸ்பிங்ஸ். இட்ஸ் அ ப்ரோக்கன் ஸ்பிங்ஸ். அண்ட் நார்மலி ஸ்பிங்ஸ் த மித்தலாஜிக்கல் பீயிங் இஸ் அசோசியேட்டட் வித் ரிடில். Riddle. Riddle na a puzzle. You have to link the various parts of the riddle in order to make meaning. அந்த மாதிரி சிதறுண்ட ஒரு சிட்டி சிங்கையும் அங்கேயுமாக கிடக்குது. பட் மெஜாரிட்டி இஸ் ஓன்லி டெசர்ட். அதுக்காக தான் ஸ்பிங்ஸ் வந்து இங்க உள்ள கொண்டு வந்திருக்காரு, டு டிஸ்கிரைப் ஆஸ்திரேலியா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாஸ்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் ஈஜிப்சியன் டெசர்ட் யூ வில் ஃபைண்ட் ஸ்பிங்ஸ் தேர் இன் இட்ஸ் ஃபுல்லஸ்ட் ஃபார்ம். ஆனா ஆஸ்திரேலியா எப்படி இருக்கான் ஜியோகிராபி, அந்த ஸ்பிங்ஸே உடஞ்சி இங்கும் அங்குமாக ஒரு ரிடில் மாதிரி கிடக்கு. இதை எப்படி ஒட்ட வைக்கிறதுன்னு தெரியாம மக்கள் எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நவ் லுக் அட் த நெக்ஸ்ட் ஸ்டான்சா. நெக்ஸ்ட் ஸ்டான்சா, திஸ் இஸ் அ குவாட்ரைன் ஸ்டான்சா ஃபார்மேட் தட் தி ஆத்தர் இஸ் யூசிங். ஓகே, குவாட்ரைன் ஃபார்மேட் வித் ரைம் ஸ்கீம். என்ன ரைம் ஸ்கீம்? ஏபி பிஏ, ஏபிபிஏ அப்படிங்கிற அந்த எண்ட் ரைம் வச்சு இந்த குவாட்ரைன்ஸா யூஸ் பண்ணியிருக்காரு. நவ் லுக் அட் த டிஸ்கிரிப்ஷன் இன் செகண்ட் ஸ்டான்ஸ். அதாவது சொல்றாரு, தே கால் ஹர் அ யங் கண்ட்ரி. ஏ ஹூ தே? அப்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மைண்ட் செட் ஆஃப் தி ஆத்தர். தி ஆத்தர் டஸ் நாட் சே ஆஸ்திரேலியா மை நேஷன் இஸ் அ யங் கண்ட்ரி. ஏ, அப்ப அவர் கொஞ்சம் தனியே வந்து டிட்டாச் பண்ணிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, தே கால் ஹர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆஸ்திரேலியன்ஸ் கால் ஹர், ஐ ஆம் born in australia but I am not an australian. நான் ஒரு ஆஸ்திரேலியன் கிடையாது சார். ஏன் அப்படின்னா, I have my love, that is great britain. So I am an outsider who is inside. I am an insider who is outside.
ஏ இந்த தேசத்தை வந்து ஆனா வெளியில இருக்கிறேன், அதே நேரத்துல நாங்க வந்து இந்த தேசத்தை நான் லவ் பண்ணல மச், ஐ டோன்ட் லவ் திஸ் நேஷன். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, வி கால் ஹர் எ யங் நேஷன், இது வந்து ஒரு வளர்ந்து வரும் தேசம் சார்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது சார். தே டெல் எ லை. ஓகே, சோ ஹி இஸ் கான்ட்ராஸ்டிங் த காமன் ஒபீனியன் தட் ஆஸ்திரேலியா இஸ் யங் நேஷன் விச் இஸ் இன் த ப்ராக்ரஸ் ஆஃப் எவால்விங். அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அதை பத்தி சொல்லும் பொழுது குளோப்ல வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஆஸ்திரேலியான்னு சொல்றாரு, இன் த குளோப் ஆஸ்திரேலியா இஸ் த லாஸ்ட் ஆஃப் த லேண்ட் அண்ட் ஷி இஸ் த எம்டியஸ்ட். எம்டியஸ்ட்னா ஆஸ்திரேலியா இஸ் நாட் மச் பாப்புலேட்டட், த பாப்புலேஷன் இன் ஆஸ்திரேலியா இஸ் வெரி மினிமம், ரொம்ப கம்மியான பேர் தான் சார் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. நோ ஹவு டஸ் ஹி டிஸ்கிரைப் ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் அ உமன். ஏ எப்படி இருக்கான், அ உமன் பியாண்ட் ஹர் சேஞ்ச் ஆஃப் லைஃப், எ பிரஸ்ட் ஸ்டில் டெண்டர் பட் வித் இன் த வூம்ப் இஸ் ட்ரை. ஹி இஸ் பிரசன்டிங் த இமேஜ் ஆஃப் அ பாரன் உமன், எ யங் பாரன் உமன், எ யங் இன்ஃபர்டைல் உமன் ஹூ இஸ் இன்கேபிள் ஆஃப் கிவிங் பர்த் டு சைல்ட். ஒரு மலடி ஆஸ்திரேலியாவை வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது என்ன சொல்றாரு, சின்ன வயசு பொண்ணுதான், ஆனா இது ஒரு மலட்டுத்தன்மை உள்ள ஒரு பெண்மணி, இங்க இருந்து எதுவும் வளராது, எதுக்கும் வேலைக்கு ஆகாதது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேல் சாமினிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இஸ் கிவன். ஒரு ஆணாதிக்க சிந்தனை, பெண்களை மட்டம் தட்டுற மாதிரி நேஷனே மட்டம் தட்டி இவரு இந்த ஸ்டான்ஸ்ல சொல்லி இருக்கிறாரு. வை டஸ் ஹி ஃபைண்ட் ஃபால்ட் வித் ஆஸ்திரேலியா அப்படிங்கும் போது இப்ப நமக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல போறாரு. திஸ் நேஷன் இஸ் விதவுட் சாங். வாட் இஸ் இம்ப்ளிகேஷன், திஸ் நேஷன் வாஸ் விதவுட் லிட்ரேச்சர், இட் டசன்ட் ஹாவ் ரிச் லிட்ரேச்சர், நோ ரிச் லிட்ரேச்சர், பெருசா சொல்லிக்கிற மாதிரி லிட்ரேச்சர் அங்க இல்ல. தெர் இஸ் நோ கிரேட் ஆர்கிடெக்சர், தெர் இஸ் நோ கிரேட் நேஷனல் ஹிஸ்டரி. ஒரு நாடு அப்படின்னா அந்த நாட்டுக்கு ஒரு வரலாறு இருக்கணும். இந்த நாட்டுக்கு என்ன வரலாறு சார் இருக்கு, ஒன்னும் வரலாறு இல்ல. தெர் ஆர் நோ நேட்டிவ்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா, ஆல் த பீப்புள் இன் ஆஸ்திரேலியா ஆர் த டிசெண்டன்ஸ் ஆஃப் வார் கிரிமினல்ஸ் ஆர் பீப்புள் ஹூ ரன் அவே ஃப்ரம் தேர் கண்ட்ரி டு செட்டில் இன் a distant land. அதனால இட்ஸ் a land of criminals அப்படின ரொம்ப நெகட்டிவா ஆஸ்திரேலியா பத்தி சொல்ல போறார். Her emotions and superstitions of younger land, the emotion of Australians is not strong and Australians were filled with superstition. And then look at the peculiarity of the nation, என்ன அப்படினா it's a stupid country where rivers empty their water in the desert. Normally, water enna pannum? Rivers, they empty their content in the sea. Ana inga, since the whole land is desert land, most of the rivers became dried. And it is something that speaks about the stupidity of the nation. Okay, it's a stupid nation. Abdingraru. Now, I look at he is going to speak about the people. Who are the people who live in Australia? There are tribes of Australian tribes who live from Cairns to Perth. Cairns abingra or edathil irundhu Perth abingra edathu varaikkum there are many tribes who live. Do they really live abingra or question kekkuraru. Living is different from surviving. Surviving na ஏதோ சமாளிச்சு வாழ்றது. என்ன சொல்றாரு, த பிளேஸ் இஸ் நாட் கொஞ்சீனியல் ஃபார் ஸ்டே, மனிதர் வாழ்வதற்கே தகுதியற்ற இடத்தில் என்ன பண்ணிருக்காங்க, உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு எப்படியாவது வாழணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த முட்டா பயல்கள் அப்படின்னு சொல்லி ஹி இஸ் ஸ்கோல்டிங் ஆஸ்திரேலியன் பீப்புள். அண்ட் தென் ஹி சேஸ் லுக் அட் தி டிஸ்கிரிப்ஷன், ஹி இஸ் டிஸ்கிரைபிங் ஆஸ்திரேலியா ஆஸ் அ டையிங் எர்த், இட்ஸ் நாட் அ லிவிங் எர்த் but it's earth which is dying. Even the little fertility in Australia is slowly depleting. Adhula iruka konjam konjam minerals
எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்கு, நலிவடைந்து கொண்டு இருக்கிறது. அப்படி சொன்னோன்ன ஒரு சில பேர் யார பாக்குறாங்க, நம்ம ஆத்தரை பார்த்து சொல்றாங்க, யோ என்னையா நீ எந்த ஊர்ல இருக்க? ஃபைவ் கிரேட் சிட்டிஸ் ஓகே, தெர் ஆர் ஃபைவ் கிரேட் சிட்டிஸ் இன் ஆஸ்திரேலியா, டோன்ட் யூ நோ தட் அப்படின்னு சொல்லி நம்ம ரைட்டரை பார்த்து கேக்குறாங்க, வாட் ஆர் த ஃபைவ் கிரேட் சிட்டிஸ் விச் ஆர் மென்ஷன் ஆஸ்திரேலியால, எந்த ஃபைவ் கிரேட் சிட்டிஸ் ஏன்னா அப்படிங்கிற, நம்பர் ஒன் PERTH, நம்பர் டூ கேன்பெரா, நம்பர் த்ரீ அடிலைட், LADE அடிலைட், தென் நம்பர் ஃபோர் மெல்பர்ன் ஓகே, அண்ட் நம்பர் ஃபைவ் சிட்னி. ஹே டோன்ட் யூ சி ஆல் தீஸ் ஆர் கிரேட் சிட்டிஸ் இன் ஆஸ்திரேலியா விட் இஸ் பப்ளிங் வித் லைஃப், அங்க மக்கள் வந்து நல்ல சுபிட்சமாக தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இது ஒரு நாகரிகத்தின் அடையாளம் அல்லவா அப்படின்னு ஒரு சில பேர் வந்து யாரை பார்த்து கேட்டாங்க, ஏடி ஹோப்பை பார்த்து கேட்டாங்க. அப்ப ஏடி ஹோப் இஸ் ரிப்ளைங் டு தோஸ் பீப்புள், தோஸ் ஃபைவ் சிட்டிஸ் ஆர் லைக், ஒரு சிமிலி போடுறாரு, தே ஆர் லைக் ஃபைவ் டீமிங் சோர்ஸ், ஈச் ரெயின்ஸ் ஹர் எ வாஸ்ட் பாரசைட் ராபர்ட் ஸ்டேட் வேர் செகண்ட் ஹேண்ட் யூரோப்பியன்ஸ் பொலுலேட் டிமிட்லி ஆன் த எட்ஜ் ஆஃப் ஏலியன் ஷோர். எவ்வளவு தூரம் அந்த ஆஸ்திரேலியாவோட இமேஜ் டேமேஜ் பண்ணுமோ அவ்வளவு தூரம் டேமேஜ் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, தீஸ் ஃபைவ் சிட்டிஸ் ஆர் லைக் ஃபைவ் வூன்ஸ் அண்ட் தீஸ் ஆர் பாரசைட் ராபர்ட் ஸ்டேட்ஸ், பாரசைட் ஸ்டேட்ஸ், பாரசைட்னா they don't have individual existence, they are dependent on foreign funds and they are also robber states, states which rob people or state which rob one another, and who are the inmates of all these cities, they are settlers from Europe, they are, what are they doing there, they are pollulating, or erotic term use pandra pollulate appdi sonna, like animals they are mating in a foreign land, they are not first hand Europeans, they are second hand Europeans appdina, less cultured Europeans, less cultured Europeans, what is the war, what does history say appdi kettinga, during World War II war criminals in of the European countries were sent to Australia to die there. Because they knew if these people are kept here, they will somehow escape. And only way to do away with them and not to spend much time on them is to exile them into a deserted land where they will die of hunger and thirst. அப்படிப்பட்ட ஒரு சில மக்கள் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு with the connection with people who were moving from Europe, they developed five cities. And what were they doing? They were trying to multiply themselves. How? Like animals. Animals normally they pollulate even in a small muddy pool. Okay? Toads, they pollulate. பொல்லுலா இந்த மலை பெய்ஞ்சு ஒரு சின்னதா ஒரு மட் புல் இருக்கு ரோட்ல அப்படின்னா, கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து போல்ஸ் தே அப்பியர், விச் மீன்ஸ் தர் இஸ் ஃப்ராக் விச் ஹேஸ் பொல்லுலேட்டட் இன் even that particular water which is not a very big lake or a pond. Normally or periya pond la da inda marine beings irukkanum and amphibians irukkanum, ana or chinna da or ugliyana or place irundha kuda adula kuda animals pollulate, andha mari inge irukkakudiya second hand Europeans, they are pollulating. Okay, and ipdi solli mudichidena enna solranga, there are a few people who have settled in foreign countries like me. I am not a pure Australian. I have settled outside. I have some positive idea, with some positive thought, I gladly return home, okay, to live among the lush jungle of modern thought. This is a jungle. Okay? People, Australia is a modern jungle. I try to come here. But after coming here, I come to know that these people in Australia, they don't have
மைண்ட் விச் இஸ் ரெடி டு ரிசீவ் சம்திங் பாசிட்டிவ். தேர் மைண்ட் இஸ் லைக் த அரேபியன் டெசர்ட். ஏ அரேபியன் பாலைவனம் போல அவங்களுடைய மைண்ட் என்ன பண்ணுச்சு, வறண்டு போச்சு. And I am like a prophet who is shouting in the desert. Please, இது ஒரு biblical image வருது. You know, there was a man whose voice was heard in the wilderness. பைபிள்ல சொல்லியிருக்கு. யாரை பத்தி சொல்லியிருக்கு? There is the voice of one who is shouting in the wilderness. Repent and make changes in your life. அப்படின்னு ஒருத்தர் கத்திக்கிட்டு இருந்தார். யாரு அப்படின்னா, John the Baptist. His words were not listened to by the Jews. அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு, நானும் போய் இந்த மரம் மட்டைகளை மாத்தலாம்னு பார்த்தேன், ஆனா எவனும் கேட்கிற மாதிரி இல்ல. Now he is going to give the final touch to the poem. There is Australia. The people in Australia are savage and they are like the scarlet mountains which have no life, scarlet red mountains which has no life. There is no spring, there is no possibility of spring. And some spirits like me escape the learned doubt. I want to run away from this place because this is the place of cultured apes. Australia is the land of cultured apes. And these cultured apes consider themselves to be civilized, but I don't want to stay among apes. I want to stay among civilized men. So I quit Australia. Australia vittu na odi poyiralan mudivu panta. Yeah, inge irukravella, you know, not fully formed human beings. They are in the process of evolving into human beings. And according to A.D. Hove, there is no possibility of these men to evolve into fully formed human beings. They will remain as apes. Apes mari dhaan sir irupaanga appdinu solittu he is ending the poem. So he is questioning the fact that Australia is civilized. Okay, so I'm stopping.